சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். தினம் 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 காலையில் பிரத்யேகமாக நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். உதாரணத்துக்கு வீட்டிலிருந்தே பண்ணக்கூடிய ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக தகவல்களுடைய சிறப்புகள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒரு நபரை சந்திக்க முடிஞ்சது. அந்த நபர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அவங்க சொன்னாங்க, சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டுருந்தோம், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து அம்மா அப்பாவுடைய விசேஷங்கள், அம்மா அப்பா வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, என் பிள்ளை வந்து எப்போ பார்த்தாலும் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டான், அந்த சொன்ன பேச்சை அவங்க வந்து கேட்குற ஒரு பழக்கமே கிடையாது, எதை சொன்னாலும் எதிர்த்து 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 பேசுவான், எதிர்த்து எதிர்த்து பேசுவான். உங்ககிட்ட ஒரு தடவை நிகழ்ச்சியில் பார்க்கும்போது இந்த ருத்ராட்சத்தை பற்றி சொல்லியிருந்து இந்த ருத்ராட்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தை போட்டோம். அதே மாதிரி அம்மா அப்பாத்தோட முக்கியத்துவத்தை பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு சொன்னால் நம்ப மாட்டீங்க, சின்ன வயசு பையன்தான், ஆனால் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நடந்தது. அம்மா என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா நீ தாம்மா காரணம்னு சொன்னால், அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், என்னை இவ்வளோ படிக்க வச்சுருப்பார், நான் இனிமே சரியாக இருப்பேன்னு சொல்கிறான். இது பெரிய வித்தியாசமெல்லாம் ஒரு பெரிய நாட்கள்லாம் எடுத்துக்கொள்ள, ஒரு 3-4 நாட்கள்லேயே நல்ல மாற்றங்கள் அவங்ககிட்ட தெரிஞ்சது. தொடர்ந்து அவன் தினம் தினம் கார்த்தால பார்த்துட்டோன்னா கோயிலுக்கு போவான், பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு அருகம்புல் வச்சு பூஜை பண்ணுவான், அருகம்புல் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு 3 சுற்று சுற்றி வருவான். வீட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எங்கிட்ட கொடுப்பான். எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. முந்தையெல்லாம் அவனுக்கு தெய்வ பக்தியே இருக்காது, இப்போ பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவ்வளவு பலன்கள் இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சொன்னது, சார் நான் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருந்தேன், எங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கும், மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சண்டை போட்டுட்டே இருப்பா, நீங்கள் வந்து ஒரு தடவை மந்திரம் வந்து அன்னோன்யமாக இருக்கிறதுக்கு உண்டான மந்திரம் சொன்னீங்க, நான் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்தேன். இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு போமா எனக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் திருப்பியும் இதை தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்காக நானும் வேண்டிகிட்டேன், அவளும் சேர்ந்து வேண்டிகிட்டோம், இந்த இரண்டுமே சேர்ந்து பலன் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அன்னோன்யமாக இருந்துட்டாங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்குறாங்க சார், அந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம், உங்ககிட்ட தான் டேட் குறிக்கணும்னு சொல்லிட்டு காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆலயத்துக்கு பக்கம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலய அர்ச்சகர்கிட்ட டேட் குறிச்சுக்கோங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருத்துக்கு தெரியும் போது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அதே போன்று பார்த்தீங்கன்னா விநாயகரோட வழிபாடு, சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே மட்டும் இல்லாத வெளிநாடு வெளியூர்களும் இது அத்தனைக்கும் புதியுகம் தான் காரணம். இது அத்தனைக்கும் புதியுகம் நேர்களுக்கு தான் அது சமர்ப்பணம்னு சொல்லி அடுத்தது இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 20/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய திதி த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள், அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமோகமான நாள். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பார்ப்புகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில் ரீதியான முயற்சிகள், தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் தடைபெற்றவங்களுக்கெல்லாம் திருப்பி மாறி சந்தோஷமாக மாறக்கூடிய நாள். புதுசாக ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கிளாத் சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பேங்க் சம்மந்தமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, தொழில் புரியிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நினச்ச காரியங்கள், கனவுகள், நல்ல நல்ல கனவுகள்லாம் பழிதமாகக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் தற்பெருமைகள், தன்னை பற்றி பெருமையாக நினச்சிட்டு பெருமையாக பேசிக்கிறத ஒரு சமயம் நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா எப்பவுமே எதிரில் இருக்கிறவங்க நம்மளுடைய பலசாலியாக இருப்பாங்களோ இல்லையோங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னை பற்றி பேசிக்கொள்வது நல்லது. நிறைய சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி கடைகள் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள், மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள், புதுசாக இடம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.
ரிஷபராசி என்பர்களே, அமோகமான நாள் இன்றைய தினத்தில் ஒரு காரியத்துக்காக ரெண்டு தடவை யோசிப்பில். ஒரு காரியத்துக்காக இதனால் லாபம் என்ன நஷ்டம் என்ன, லாபம் இது நஷ்டம் இது, ஒருவேளை லாபம் நடந்ததுன்னா இது, ஒருவேளை நஷ்டம் நடந்ததுன்னா இப்படி இப்படி இரட்டை விதமான யோசனைகள் மனசில் இருக்கும். சில நேரங்கள் சில பேர் சொல்லுவாள், சார் நெகட்டிவாக திங்க் பண்ணவே பண்ணாதீங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள், கரெக்டு தான். இருப்பினும் நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது அதுக்குண்டான நம்ம ப்ரிப்ரேஷன் ஆகிப்போம் இல்லையா, அதனால் நீங்கள் இரட்டை விதமாக திங்க் பண்ணிக்கிறது நல்லதாக. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் வந்து அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருந்துருக்கிறது. டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க, வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்துக்காக வேலை வாய்ப்பு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் எதிர்காலத்தில் காத்துட்டுருக்கு. சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை ஒரு பரீட்சை எழுதியிருக்கோம், நமக்கு நினச்ச மாதிரி மார்க் வரல, கவலையேப்பட வேண்டாம், முயற்சி எடுத்தால் நல்ல பலன்கள் உண்டு, நிச்சயம் நல்ல வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருந்து செய்யக்கூடிய சில பல தொழில்கள்லாம் இன்றைய தினத்தில் அமோக வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டிலருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, நான் வீட்டிலருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வீட்டிலருந்தே கம்பெனிக்காக வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், எதிர்காலத்தில் எனக்கு நல்ல லைஃப் இருக்குமா, நிச்சயமாக நல்ல லைஃப் இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சில எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக இருக்கும். பல பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் பேசுவாங்க, கவலையே பட வேண்டாம். பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே போன்ற கடை எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய, வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டானதாகவும் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, சுகமான நாள், பல்வேறு காரியங்களில் மனசில் நினைச்சுட்டே இருப்பீங்க, இதெல்லாம் எக்ஸிக்யூஷன் பண்ணால் சக்சஸ்ஃபுல் ஆகுமா, கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிட்டே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள்லாம் மாறும், அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண வரன் எதிர்பார்த்த இடத்துல நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும். சில தோஷங்களுக்காக பரிகார விஷயங்களுக்காக நீங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், தெய்வீக பக்தியில் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடோட ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிப்பால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் வரக்கூடியதாக இருக்கும். கன்சல்டன்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி டென்டிஸ்டாக இருக்கிறவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கவங்க, மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, வீட்டில் டியூஷன் சென்டர் நடச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புதிய புதிய முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். செலவுகள்லாம் போய் வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள்ல ஒரு அனுபவம் தான் பெரிய பாடம். காசு இருக்கும்போது எல்லாரும் எங்கிட்ட வரா, காசு இல்லாதபோது யாரும் எங்கிட்ட வர கிடையாது. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பண வரவுகள் வரும்போது எப்படி இருக்கணும்ங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பேன், அது தகுந்த மாதிரி நடந்துப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கவங்க, புதுசாக ஏதேனும் தொழில் தொடங்கினவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் சகோதர சகோதரிகளே ஏற்பட்ட சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும். மாலைக்கு மேலே குடும்பத்தாரோட எங்கேயும் வெளியில் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், விசா பாஸ்போர்ட் வேண்ட விஷயங்களில் தடை இருந்தவாளுக்கெல்லாம் தடைகள் மாதிரி நன்மைகள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சிக்கல்கள் சில நேரங்களில் இருக்கும், இருப்பினும் பார்த்து பார்த்து பழகினம் காட்டி அது ஒரு பெரிய விஷயமா படாது. உங்களுக்கு கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்ல இருந்துருக்கீங்க, இரும்பு சம்பந்தமான ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளாஸ்டிக் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தா ஸ்பேர் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்களும் நல்ல பலன்கள் உண்டு. எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் ஈசிஇ ட்ரிபிள் இ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு நிச்சயமா, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மட்டும் இருந்தால் நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் ஏற்பட்ட ஒரு அவமானங்கள்லாம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய படிக்கட்டாக இருந்துருக்கும். என் அவமானப்படுத்தினா இந்த அவமானத்திலிருந்தா நான் நிச்சயம் வெற்றி பெற முடியுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவில். கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, நான் வந்து கலைத்துறையில் இப்போ தான் சேரப்போகிறேன், இப்போ எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கேன், இதுக்கு முயற்சி பண்ணலாமா, நிச்சயம் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்குது, எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு, பாட்டு படிச்சுட்டு இருக்கவங்க, டான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க,
அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பல்வேறு துறையில் சிறப்பாக வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பும் புதிய புதிய வாடிக்கையாளர் அமோகமான வெற்றிகள் காத்துருக்காங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சில நேரங்கள் வேலை வாய்ப்பில், சில நேரங்கள் ஸ்கோப் இருக்கும், சில நேரங்களில் மன தளர விடுவேல், தொழிலையாட்டும் சரி தளரவே விடாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் இல்லைனா மனைவியோட ஜாதகம், மனைவி இல்லைனா குழந்தையோட ஜாதகம், குழந்தையோட ஜாதகம் இல்லைனா கல்யாணம் ஆகலை, அம்மாவுடைய ஜாதகம், அப்பாவுடைய ஜாதகம், இது போன்ற பல்வேறு ஜாதகங்கள் உங்களுக்கு உதவி புரியக்கூடியதாக இருந்துருக்கங்காட்டி நிச்சயம் ஒரு பக்கம் இறங்கினாலும் இன்னொரு பக்கம் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சில நேரங்கள் கனவுகளில் இருக்கக்கூடியதெல்லாம் நல்ல கனவுகள் ஏற்படும் போது மன சந்தோஷம், எதிர்மறையாக இருக்கும்போது சில கவலைகள் ஏற்பட்டுருக்கும். ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்ததுன்னு இதை யாராவது எதாவது பேசிட்டானா அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஏன் என்ன பேசினா, ஏன் என்ன பேசினா, நானும் பார்த்து 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். ஏன் சுவாதி விசாக நட்சத்திரம் ரெண்டு பேருக்குமே இன்றைய தினத்தில் பல்வேறு யோசனைகள், யோசனை ரீதியான குழப்பங்கள் இருக்கும். அதனால் குழப்பமே வேண்டாம், தெய்வீக பக்தி, தெய்வ நாமத்தை உள்ள சொல்லிகிட்டே இருங்க, சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு இந்த குழப்பத்திலேருந்து நிச்சயம் ஒரு விடுதலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், ஏதேனும் க்வெஸ்டின் இருந்ததுன்னா அந்த க்வெஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் சீக்கிரமாகவே கிடைச்சிடும். துளாராசி என்பவர்களுக்கு ஏதேனும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் பிரயாணம் பண்ணால் போதும், இல்லைன்னா பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய தொழில்கள் ஓரிரு நாள் கழித்து அதை பற்றி பேசிக்கிறது நல்ல பலன்களே இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அமோகமான நாள், பல்வேறு துறைகளில் விளங்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் படிக்கணுங்கிற ஆசையும், படிச்சுட்டு அதன் ரீதியாக அந்த துறைகளில் போகணுங்கிற எண்ணங்களும் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கினவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. வேலை செஞ்சுட்டே தொழில் செய்யணும், தொழிலில் நல்ல வெற்றி ஆகணும், தொழிலில் ஜெயிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பிலிருந்து வந்து முழுசாக தொழில் கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நல்லா பலன் இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து, அதாவது குடும்ப ஆட்களை வைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுத்து தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்குது. எதிர்காலத்தில் உங்களை எல்லாரும் போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயம் மாறி வரும். இன்றைக்கி யார் கேளிக்கை செய்தாலும் பின்னாடி உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்துருப்பீங்க. எலக்ட்ரீஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் இருந்துருக்கிறவங்களும், பில்டராக இருந்துருக்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, நவகிரகத்தில் சூரிய வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள், நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சில நேரங்களில் நினைத்த காரியங்கள் நடக்காத போது சில நேரங்களில் மனக்கவலைகள் இருக்கும். அந்த கவலைகள்லாம் போய் திருப்பி யாராவது மூலமாக உதவியில் அந்த பழையதில் தடங்களான காரியம் திருப்பி தொடர்ந்து நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் தைரியமாக வாங்கலாம், நிச்சயம் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கடனுக்காக கடன் வாங்குறது, அதுக்காக இன்னொரு கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகள்கிட்ட சில நேரங்களில் கோவித்து கொள்வதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியமான கோபத்தை மட்டும் இருக்கலாம், அனாவசியமான கோபம் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கவனமாக கொண்டு போய்க்கணும், எங்கேயும் மறந்து வச்சுட்டா திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டானது கஷ்டமாக இருந்துருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க, இன்டீரியர் டெக்கரேட் முடிச்சவங்க, அதுமாதிரி ஃபேஷன் டிசைனிங் முடித்தவங்களுக்குலாம் நல்ல பலன்கள், நல்ல எதிர்காலங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சித்தர் வழிபாடு குரு வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள், சில நேரங்கள் ஒரு காரியத்தை இறங்கணும்னா தைரியமாக இறங்கிடுவேன், சில நேரத்தில் இருக்குன்னா பயந்துட்டு இருப்போம். அது உங்கள் காரியம்னா பயப்பட மாட்டேன், மற்றவா காரியம்னா பயந்துட்டு இருப்பேன். கணவன் வந்து மனைவிக்காக அல்லது குழந்தைகளுக்காக பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுவார். மனைவியாக இருந்தால் கணவருக்காக குழந்தைக்காக பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன். ஆனால் உங்கள் காரியத்தில் எந்த பயமும் கிடையாது, மற்றவங்கன்னு வரும்போது சில பயங்கள் இருக்கும். அந்த பயந்தான் பொறுப்பாக ஒரு விஷயத்தை பண்ண வைக்கும், அந்த பொறுப்பாக பண்ண வைக்கிறது தான் வெற்றியும் கிடைக்கும். அந்த வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் எடுத்து வைக்கும்போது நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பத்து காலத்தில் அது ஒரு சோதனையாக இருக்கும், அதுக்கப்புறம் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பாட்டுத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருந்துருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்களும் வாய்ப்புகளும் தேடி வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் பல பேருக்கு குழப்பங்கள் இருக்கும், ஆனால் நீங்கள் தெளிவாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகும். மருத்துவ துறையில் இருந்துருக்கவங்க, இன்ஜினியரிங் துறையில் இருந்துருக்கவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் உண்டு. சில நேரங்கள் சொந்த பந்தங்கள் சில காசிப்ஸ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அதை நம்பி அவங்ககிட்ட திருப்பி ரிப்ளை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிப்பில் நல்ல தெய்வம் கொடுத்த வரம் மாதிரி யதார்த்தமாக யாராவது வருவா அவா மூலியமாக அந்த காரியத்தை சாதிச்சிருவேன். நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் முடியாது, ஆனால் அவங்க மூலியமாக அந்த காரியத்தை சாதிக்கும்போது மன திருப்தியும் நிம்மதியும் வரும். உங்களுக்கு கொடுத்த வேலையை பத்து பேருக்கு பிரித்து கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், கௌரவ பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில முயற்சிகளுக்கு உண்டான ரெகக்னேஷன், அதாவது முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்குண்டானதாக இருக்கும். சில பேர் உங்களை புரிந்துக்க முடியாத இருப்பா, குடும்பத்திலையும் சரி குழந்தைகளும் சரி அதுமாதிரி நண்பர்களும் சரி, புரிந்துக்க முடியாதவா புரிந்துக்கவே வேண்டாம். யார் புரிந்துக்கிறாளோ அவ முன்னாடி நம்ம பேர் புகழ் அந்தஸ்து எடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல், பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அரசியலில் இருக்கிறவா பெரிய தலைவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகளும், கொஞ்சம் நேரம் கிடைக்காத நேரத்தின் மூலமாக பயன்படுத்தி நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அவங்ககிட்ட பகிர்ந்து அடுத்த 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 ஸ்டேஜுக்கு வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் பேச்சில் எதையும் ஆக்கர்ஷிக்கக்கூடிய சக்தி என்பது ஏற்படுத்தி கொடுக்கும், தெய்வீக அனுகிரகம் கூடவே இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்கள்லாம் தாண்டி தாண்டி வரணும். ஏற்கனவே பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு, இருப்பினும் புதுசு புதுசு புதுசா சில பிரச்சனைகள் வரும்போது அதை அத்தனையும் சந்திக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கவலையே பட வேண்டாம், உங்க மனோதிடம் உங்கள் நட்சத்திரத்துக்குண்டான பலன் தெய்வீக அனுகிரகம் மூணு சேர்ந்து இருக்கங்காட்டி நிச்சயம் ஜெயிச்சு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். காலை வேளைகளில் ஒரு சில காரியங்களே கொஞ்சம் தாமதமாக பண்ணுவேன், அதை தாமதமாக பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப அக்கறை எடுத்து தன்னுடைய விஷயங்களும் பிறருடைய விஷயம் அக்கறை எடுத்து பண்ணும்போது நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸுக்கு பயந்துட்டு இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனையெல்லாம் வேண்டவே வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இறங்கி முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றை பிடிச்சிட்டு இன்னொன்று விடணும். யாரேன்னு ஏதாவது சொல்கிறா அப்படின்னா அதை நம்பி இருக்க வேண்டாம், உங்கள் ப்ரெசன்ஸ் அதில் இருக்கா அதாவது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்தமாக ஆக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றை பிடிச்சிட்டு இன்னொன்று விடணும், புதிய தொழிலுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம், அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய வீடுகளில் பார்த்துட்டேன்னா ஒரு சுபகாரியம் நடக்கணும் சார், இந்த சுபகாரியம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் சார், என் கல்யாண விஷயமா இருக்கட்டும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொழிலில் நல்ல வெற்றிகள் கிடைக்கட்டும், திடீர் ஒரு பணவரவு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் சார், என் இடம் விற்று புதுசாக வீடு கட்டிட்டேன்னு சந்தோஷம் சார், இது மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் கேட்டால் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை சார், என் சொந்த பந்தங்களுக்கு, அக்கா குழந்தைகளுக்கு, தம்பி குழந்தைகளுக்கு, அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு வயசாகிடுத்து, இனிமேல் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக இருந்துட்டு இருக்கணும், அதுக்காக நான் என்ன வழிபாடு ஏன் வீட்டில் பண்ணிக்கிறது, இதன் மூலமாக எனக்கு ஒரு சுப செய்திகள் வந்துன்னா மன திருப்தி ஆகட்டும். என் கணவர் வீட்டிலேருந்து வெளியில் போகிறார், வந்த உடனே ஒரு இப்படி ஆயிடுத்துன்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் போய் அவர் வரும்போதே சந்தோஷமாக இன்றைக்கி எனக்கு லாபம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் என் காதுக்கு ஒரு இனிமையை கொடுக்கறது, மன திருப்தியை கொடுக்கறது. என் குழந்தை போய் அம்மா எனக்கு வேலை கிடச்சிடுச்சுன்னு சொன்னால் இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது. ஒரு திருமண பலன்னு பார்க்க போகிறோம், நல்ல பொண்ணாக கிடச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சுப காரியங்கள் சுப பலனாக ஏற்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சுபகாரியம் நடக்கணும்னா என்ன, மங்களகரமான காரியம், மங்களகரம் அப்படின்னால உங்கள் மனசுக்கு வர நிறம் என்ன, மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு மங்களகரமான விஷயம்னா பூர்ண கும்பம் ஞாபகம் வரும், குத்து விளக்கு ஞாபகம் வரும், இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். சரி, இன்னைக்கு இந்த பூர்ண கும்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேங்காய் முதல்ல மாயிலை மேலே மஞ்சள் தேங்காய் வச்சு அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உள்ளே காசு நம்மளால் முடிஞ்ச ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபா சேஞ்ச் வச்சுட்டு அதை கொண்டு போய் மகாலட்சுமிகிட்டையோ மகாவிஷ்ணுகிட்டையோ வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு தீபாரணை காமிச்சு அதை நம்மளுடைய வீட்டு வாசலில் ஒன்று நடுவில் அப்படி இல்லைன்னா வலது அல்லது இடது பக்கம் இதை கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு வலது பக்கம் கட்டிக்கிறது நல்லது, அதாவது வீட்டினுடைய வலது பக்கம், நமக்கு உள்ள நுழையும் போது இடது பக்கம், வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது வலது பக்கம். ஒரு மஞ்சள் துணியில் ஒரு மாயிலை கொத்து, மாவிலை தனித்தனியாக பிரிஞ்சது இல்லைங்க, மாயிலை கொத்து, அந்த மாவிலை நல்லா கிழியாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு நடுவில் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மஞ்சள் தேங்காய், நான் வெளிநாடுகளில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன், எனக்கு கிடைக்காது அப்படின்னா வெத்தலை வச்சுக்கலாம், மாயிலைக்கு பதிலாக வெற்றிலை வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்துட்டுனா காசு, இதை மூணையும் மஞ்சள் துணியில் கட்டி அதை கொண்டு சுவாமியினுடைய பாதம், வீட்டினுடைய
சுவாமி படங்களில் பாதத்தில் வச்சு சந்தனை குங்குமம் இட்டு அதை எடுத்துட்டு தீபாவளி காமிச்சு அதை எடுத்துன்னு வந்து நம்மளுடைய வீட்டினுடைய வாசலில் வாசலில் கட்டும் போது என்ன மந்திரம் சொல்லணும்? மகாலட்சுமியை நமக, சௌபாகிய தேவியை நமக, மகாலட்சுமியை நமக, சௌபாகிய தேவியை நமக. நம்மளுடைய வீட்டு வாசல் நடுப்பகுதியில் அல்லது வலது பக்கம், இடம் இல்லைன்னா இடது பக்கம் கட்டிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வலது பக்கம் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி கட்டிட்டு இன்னொரு தீபாவளி காமிச்சு தினம் 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 நம்ம சுவாமிக்கு அந்த மஞ்சள் தேங்காய்க்கு தீபாவளி காமிச்சுக்க நல்லது. வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதை மாற்றிக்கணும். இதுக்கப்புறம் பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த துணி மாற்றணுமா இல்லை அந்த மாவில் மாற்றணுமா என்ன? தேங்காயை மாற்றணும். அந்த தேங்காயை செதர் தேங்காய்ன்னு சொல்லுவாள், அதாவது திருஷ்டி சுற்றி செதர் தேங்காயை போட்டுடலாம். அந்த மாவிலையை நம்ம என்ன பண்ணிடலாம்? கொண்டு போய் செடிக்கு போட்டுடலாம். அப்படி வெத்தலை இருந்ததுன்னா செடிக்கு போட்டுடலாம். அந்த காசை திருப்பி சுவாமிகிட்ட எடுத்து திருப்பி பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் துணியை திருப்பி பயன்படுத்திக்கலாம். ஆக இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இதே மாதிரி பார்த்துட்டுனா வாழை மரம் இருக்கும். அந்த வாழை மரத்தில் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா மஞ்சள் துணியை கட்டு, அதில் நவதானியம் கட்டுற வழக்கங்கள் நம்ம குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா? இதே மாதிரி தான் இந்த தேங்காய் வச்சு கட்டுறதுல அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இதை வியாபார ஸ்தலங்களில் கட்டலாமா? தாராளமாக கட்டலாம். நல்ல 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 பலன்கள் கூடி வரும்னு சொல்லலாம். ஆக இன்றைய ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்துருக்கோம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் பஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாமுயற்சியும் இணையில்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே வேல் வேல் முருகா வெற்றுவேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.